கும்பகோணம் மினி பஸ்ஸில் ஏறிய ரவுடி ஒருவர் டிரைவரையும் கண்டக்டரையும் அரைவாள் மிரட்டிய சம்பவம் கும்பகோணத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மினி பேருந்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் வெட்டிய நபரை தேடி வருகின்றனர். காயமடைந்த மினி பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 8 மணி அளவில் கும்பகோணத்திலிருந்து தாராசுரம் அருகில் உள்ள எலுமிச்சங்காய் பாளையம் என்ற இடத்திற்கு மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தின் நடத்துனராக விக்னேஷ் என்பவரும் ஓட்டுநராக வசந்த் என்பவரும் பணியாற்றி வந்தனர். பேருந்தில் ஏறிய ஒரு நபர் தாராசுரம் பேருந்து நிலையத்திற்கு முன்னதாக இறங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் இடத்தில் பேருந்து நிற்காது என ஓட்டுநரும் நடத்துனரும் தெரிவித்துள்ளனர். ஏன் பேருந்து நிற்காது என்று கூறி பேருந்தின் ஸ்டேரிங்கை மர்ம நபர் திருப்பியதுடன் பஸ் சாவியையும் பிடுங்கினார். பேருந்தின் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்து நிறுத்திவிட்டு சாவியை பிடுங்கிய நபரை விரட்டினார். ஓடிய மர்ம நபர் தனது நண்பர்களுக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்து பேருந்து எலுமிச்சங்காய் பாளையம் வருவதற்குள் பேருந்து தடுத்து நிறுத்தி நண்பர்கள் கொண்டு வந்த அறிவாளால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மர்ம நபர் வெட்டினார். இதில் ஓட்டுநருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அறிவாள் வெட்டிலிருந்து பஸ் டிரைவர் தப்பினாலும் மர்ம நபர் கடுமையாக உதைத்ததால் நடத்துனருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த இருவரும் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்தில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு கும்பகோணம் தாலுகா காவல் நிலையத்தார் அரிவாளால் வெட்டி தகராறில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். பொதுமக்கள் முன்னிலையில் கையில் அரிவாளுடன் ஏறி அடாவடி செய்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.